என் அன்பு கொண்ட உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரத்தை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கொப்பரை தேங்காய் வியாபாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எந்த ஒரு பொருளையும் மதிப்பு கூட்டி விற்கும்போது அதோடைய லாபம் பல மடங்கு கிடைக்கும். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம தேங்காயை பற்றி பார்க்கப்போம். தேங்காயை அப்படியே விற்றோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்ச அளவில் லாபம் கிடைக்கும். தேங்காய்க்கு ஒரு 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா அப்படித்தான் லாபம் கிடைக்கும். அதே தேங்காயை நம்ம உடச்சி பருப்பை காய வச்சு கொப்பரையாக விற்கும்போது நம்மளுக்கு அதிக அளவில் லாபம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே கொப்பரை தேங்காயை நம்ம எண்ணெயாக ஆட்டி எண்ணெயாக விற்றோம்னா இன்னும் அதிக அளவில் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு பொருளை நம்ம மதிப்பு கூட்டி விற்கும்போது நம்மளுக்கு மிக அதிக அளவில் லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா பாலை கூட எடுத்துக்கோங்க. பாலாக விற்றோம்னா அது ஒரு ரேட்டு. அந்த பாலை தயிராக மாற்றினா அது ஒரு ரேட்டு. தயிரை மோராக விற்றோம்னா அதுக்கு ஒரு ரேட்டு. அந்த மோர் கடையும் போது எடுத்து வெண்ணெய் பிற அதுக்கப்புறம் நெய் இப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்த மதிப்பு கூடும்போது விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து தேங்காயை பற்றி பார்க்குறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கொப்பரை தேங்காய் அதிக அளவில் எங்கே உற்பத்தி பண்ணி அதை என்னையே ஆட்டுறாங்க அப்படின்னா காங்கேயம் வெள்ளக்கோயில் இங்கே தான் மிக அதிக அளவில் நடைபெறுகிறது. அது போக தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் நடக்குது. இருந்தாலும் அதிக அளவில் வந்து வெள்ளக்கோயிலும் காங்கேயம் தான் நடைபெறும். குறிப்பாக இன்றைக்கி இதோடைய விலை பார்த்திங்கன்னா குறைஞ்சது 90 ரூபாயிலிருந்து கூடினது 120 ரூபா வரைக்கும் விலை போகுது எல்லா இடங்கள்லையும். குறிப்பாக காங்கேய வெள்ளக்கோயிலில் 100 ரூபாயிலிருந்து 120 ரூபா வரைக்கும் போகுது. நம்ம இதை அதாவது இந்த கொப்பரை தேங்காய் காய வைக்கிறவங்ககிட்ட கொள்முதல் வாங்கி நம்ம மொத்தமாக கைமாற்றி விடுறதுனாலும் விற்கலாம். இல்லை நம்ம தேங்காயை வாங்கி கொப்பரை ஆக்கி அதை வைக்கிறதுனாலும் விற்கலாம். குறிப்பாக இன்றைக்கி நம்ம ஒரு 3000 தேங்காய் வாங்குகிறோம்னு வைங்க, ஒரு 8 ரூபா ரேட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா 25,000 ரூபா ஆச்சு. 24,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா வரும். 25,000னே வைங்க, 25,000 ரூபாய்க்கு வாங்கின அந்த தேங்காயை நம்ம உடச்சி கொப்பரையாக்கி அதை விற்றோம்னா எத்தனை கிலோ வரும்னா குறைஞ்சது ஒரு 400, 450, 500 கிலோ கண்டிப்பாக 500 கிலோ வரும். இப்போ இன்றைக்கி நம்ம அதை சராசரியாக 100 ரூபா ரேட்டு வச்சா கூட 50,000 ரூபா ஆச்சு. அப்போ நம்ம எவ்வளோக்கு வாங்கினோம், 24,000 ரூபா செலவெல்லாம் 25,000 ரூபான்னு வைங்க. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 25,000 ரூபா கிடைக்கிது. நம்ம இதை மாதிரி வாரத்துக்கு ஒரு 3000 காயை வாங்கி உடச்சி கொப்பரையாக்கி விற்றோம்னா நம்மளுக்கு வாரத்துக்கு 25,000 ரூபா கிடைக்கும். 4 வாரத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா 1,00,000 ரூபா ஆகும். நம்ம சொன்னது ஒரு 3000 காய்க்கு மட்டும்தான். நீங்கள் அந்த 3000 காய்ங்கிறத 6,000 காய் 10,000 காய் 20,000 காய்னு விற்றீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிக அளவில் லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இது கொப்பரை தேங்காய் வந்து ஒரு நல்ல ஒரு வியாபார யுக்தியானது. இதை நம்ம இன்னும் நிறையா பேர் செய்யாமல் இருக்கோம். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதாவது ஒரு மேலோட்டமான வியாபாரம் தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம். இது வந்து ரிஸ்க் எடுக்கிற வியாபாரம் கிடையாது. ஆனால் இது ஒரு ரிஸ்க் இல்லாத வியாபாரம் தான். உங்களுக்கு கொப்பரை வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்குனா கூட விற்றுக்கறலாம், ஒரு 2 நாள் வச்சு கூட விற்கலாம். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இது நம்ம ஒரு வாங்கி நம்ம தேங்காயை வாங்கி அதை காய வச்சு கொப்பரையாக்கி விற்றோம்னா மிகப்பெரிய அளவில் நல்ல லாபம் இருக்குது.
இந்த தொழிலை நம்ம ரெகுலராக செஞ்சோம்னா ரொம்ப அதிக அளவில் லாபம் கிடைக்கும். நம்ம இதை என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம இடத்துக்கே வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க, இல்லை நம்மளே போய் இப்போ அது மாதிரி காங்காயம் வெள்ளை கோயில் அங்கேயே எடுத்துகிட்டு போய் விற்றோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ரூபா சேர்த்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா காங்கேயம் அந்த கொப்பரை தேங்காவுடைய நிலவரத்துக்குன்னு ஆப்ஸ்லாம் இருக்குது. காங்கேயம் கொப்பரை தேங்கான்னு ஒரு ஆப்ஸ் இருக்குது, அதில் போய் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அன்னைக்கு தேங்காய் கொப்பரை தேங்காவுடைய நிலவ, அதாவது நம்ம ஒரு தென்னந்தோப்பவே குத்தகைக்கு எடுத்து நம்ம அதை தேங்காயை பறித்து காய வச்சு கொப்பரையாக்கி விற்றோம்னா இன்னும் நம்மளுக்கு அதிக அளவில் லாபம் கிடைக்கும். இல்லை குத்தகை எடுத்தவங்ககிட்ட போய் நம்ம தேங்காய் வாங்கும்போது தான் நம்ம ஒரு 8 ரூபா 9 ரூபான்னு வாங்க வேண்டியது இருக்கும், 7 ரூபான்னு கூட வாங்க வேண்டியது இருக்கும், ஏரியாவை பொறுத்து அந்த தேங்காயை பொறுத்து. அதே இது நம்மளே ஒரு தென்னந்தோப்பை வந்து குத்தகைக்கு எடுத்தோம்னா இன்னும் நம்மளுக்கு ஒரு அதிக அளவில் லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த குப்பரை தேங்காயும் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் விலையும் நிர்ணயமாகும். இதே இது நம்ம காங்கேயம் வெள்ளை கோயில் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சராசரியாக 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா போகும். இதே இது மற்ற ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா 70 ரூபா 80 ரூபா இந்த அளவுக்கு கூட ரேஞ்சுக்கு விலை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இடங்களில் நம்ம வச்சுருக்கிற கொப்பரையோடு அந்த கொப்பரையும் சேர்த்து வாங்கி மொத்தமாக ஒரு லோடு ஏற்றி நம்ம காங்கேயம் வெள்ளை கோயில் கொண்டு போய் அங்கே நடக்கிற அந்த ஏலத்தில் நம்ம பொருளையும் விற்றோம்னா இன்னும் நம்மளுக்கு அதிக அளவில் லாபம் கிடைக்கும். இப்போ நம்ம வாங்கிறது 80 ரூபா 90 ரூபாய்க்கு வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அங்கே குறைஞ்சது 100 லிருந்து 110 ரூபாய்க்கு விற்கலாம், 115 120 கூட போகலாம். அதனால் ஒரு கிலோவுக்கு நம்மளுக்கு 10 ரூபா 15 ரூபா லாபம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை மாதிரி நம்ம குப்பரையை நம்ம குப்பரையோடு சேர்த்து மற்றவங்க குப்பரையும் வாங்கி நம்ம லாரியில் லோடு ஏற்றி கொண்டு போய் விற்றோம்னா இன்னும் நம்மளுக்கு அதிக அளவில் லாபம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு லோடுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக எப்படியும் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கிடைக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் எந்த தொழிலுமே பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்கிற தொழில் தான் அதிகம், ஆனால் நம்ம நிர்வாகம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அந்த ஒவ்வொரு நேரம் அந்த சூழ்நிலைகள் இயற்கை சூழ்நிலைகள் அமைகிறத பொறுத்தும் இருக்குது. அதனால் நம்ம இந்த குப்பரை தேங்காய் வியாபாரத்தை நல்ல முறையில் பண்ணி அதிக லாபம் எடுக்க வேண்டும் என வாழ்த்துக்கிறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இதை கண்டிப்பாக உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.